வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. வலதுசாரி சிந்தனையாளர், பாஜக அபிமானி, நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் ஆதரவாளர், எழுத்தாளர், யூடியூபர் என பலவாறாக தமிழ்நாட்டில் அறியப்பட்ட மாரிதாஸ் பற்றி இதுவரை வெளிவராத பல்வேறு தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். மாரிதாஸ் பாஜகவை தொடர்ந்து ஆதரித்து வருவதால் அவர் பார்ப்பனர் என்று பலர் பதிவிட்டு வருகின்றனர். உண்மையில் மாரிதாஸ் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நாவிதர் எனப்படும் முடித்திருத்துவோர் சமுதாயத்தை சேர்ந்த மாரிதாஸ் 1984 மார்ச் 6 மலைச்சாமி என்பவரின் மகனாய் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள வெள்ளூர் கிராமத்தில் பிறந்தவர். மாரிதாஸ் சிறு வயதாக இருக்கும்போதே இவரது குடும்பம் திருப்புவனம் ஊருக்கு குடிபெயர்ந்தது. அங்கு இவரது தந்தை மலைச்சாமி சலூன் கடை ஒன்றை நடத்தி வந்தார். மலைச்சாமி தீவிர திமுக ஆதரவாளராக அறியப்பட்டவர். அவரது சலூன் கடையில் முரசொலி பத்திரிகை நாள் தவறாமல் இருக்கும். திருப்புவனத்தில் அரசு பள்ளியில் பயின்று வந்த மாரிதாஸ் சிறுவயது முதலே படிப்பில் தேர்ந்து விளங்கினார். பள்ளியிலேயே முதல் மாணவனாகவும் தேர்ச்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தினேஷ் மகேஷ் என அவருக்கு இரு சகோதரர்கள் உள்ளனர். பள்ளி படிப்பிற்கு பின் மதுரை அழகர் கோவில் அருகே உள்ள சாக்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ பட்டம் பெற்றவர். காளையார் கோவிலில் உள்ள புனித மைக்கேல் இன்ஜினியரிங் கல்லூரியில் எம்இ பட்டமும் பெற்றார். பின்னர் பெங்களூருவில் உள்ள பெசிஃபஸ்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவர். 4 வேலையை விட்டுவிட்டு மதுரையில் உள்ள எம்ஐஇடி இன்ஜினியரிங் கல்லூரியில் விரிவுரையாளராக பணிக்கு சேர்ந்தார். அங்கும் 6 வேலையை விட்டு வெளியேறியவர் திண்டுக்கல்லில் உள்ள எஸ்பிஎம் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றினார். அங்கு மாணவர்களை கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட மாரிதாஸ் 6 வேலையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். தொடர்ந்து இனி வேலை பார்ப்பது சரிப்பட்டு வராது என முடிவெடுத்தவர் சென்னையில் ஹனி ட்ரேடர்ஸ் எனும் கார்மெண்ட் கம்பெனியை ஆரம்பித்தார். அந்த நிறுவனத்தை துவங்க தான் வேலை செய்த கல்லூரியில் தன்னிடம் பயின்ற மாணவர்களிடம் பண உதவியும் பெற்றார். ஆனால் சிறிது காலத்திலேயே தொழில் நஷ்டமாகிவிட்டதாக கூறி தன்னிடம் பணம் கொடுத்தவர்களிடம் கையை விரித்தார் மாரிதாஸ். உண்மையில் ஹனி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை மடைமாற்றி தனது தம்பி பெயரில் மகேஷ் இன்கார்பரேஷன் எனும் புதிய நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் மாரிதாஸ் முதலீடு செய்துவிட்டு தங்களை ஏமாற்றிவிட்டதாக பணம் கொடுத்தவர்களும் அவர்களது பெற்றோர்களும் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக காவல்துறையில் புகாரும் கொடுக்கப்பட்டு மாரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பின்னர் மீண்டும் மதுரைக்கே வந்த மாரிதாஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று கம்யூனிச கொள்கைகளை பரப்பி வந்தார். ஒரு கட்டத்தில் கம்யூனிச கொள்கைகள் யதார்த்த வாழ்க்கைக்கு ஒத்துவராது என்று உணர்ந்தவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல் எதிர்ப்பை மையப்படுத்தி அண்ணா ஹசாரே டெல்லியில் போராட்டத்தை தீவிரப்படுத்த அண்ணா ஹசாரேவின் அமைப்பில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட மாரிதாஸ் மதுரையில் அண்ணா ஹசாரேவின் போராட்டத்தை தீவிரமாக மேற்கொண்டு களப்பணியாற்றி வந்தார். காங்கிரஸ் ஆட்சி கால முடிவின் போது அண்ணா ஹசாரேவின் போராட்டமும் நீர்த்து போக அதன் பின்னரே வலதுசாரி ஆதரவாளராக தன்னை மாற்றிக்கொண்டார் மாரிதாஸ். அதைத் தொடர்ந்து எழுத்து பேச்சு ஆகியவற்றில் வல்லமை கொண்டவரான மாரிதாஸ் நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் எனும் புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அந்த புத்தகம் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் மத்தியில் மாரிதாஸிற்கு பெரும் புகழை பெற்று தந்தது. வேலை தொழில் என்று இருந்து வந்த மாரிதாஸ் வலதுசாரி சிந்தனை பக்கம் சாய்ந்ததற்கு காரணம் பிரியா ஜெயகோபி எனும் பெண்மணிதான் என்கின்றனர். பிரியா ஜெயகோபி என்பவர் சிங்கப்பூரில் பணியாற்றி வருபவர். சென்னையில் தமிழ்நாடு யங் திங்கர்ஸ் ஃபோரம் எனும் அமைப்பை ஏற்படுத்தி அவ்வப்போது அதன் சார்பாக மீட்டிங்குகளையும் நடத்தி வந்தார் பிரியா. அந்த கூட்டங்களில் RSS சித்தாந்தங்கள் பின்புலமாக கொண்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று வந்தனர். இன்றளவும் மாரிதாஸின் ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், வெப்சைட் என அனைத்திற்கும் பிரியா ஜெயகோபியே அட்மினாக இருந்து வருகிறார். இதன் மூலமாகவே மாரிதாஸ் வலதுசாரி கொள்கை கொண்டவராக மாறினார் என்றும் கூறப்படுகிறது. 2017 சென்னை மயிலாப்பூரில் உள்ள ரசிக ரஜினி சபாவில் தமிழ்நாடு யங் திங்கர்ஸ் ஃபோரம் மீட்டிங் நடந்தபோது பிரியா ஜெயகோபியும் மாரிதாஸும் அதில் கலந்து கொண்டதை சிலர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த வகையிலேயே மாரிதாஸிற்கு RSS உடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.
மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.